கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய பெண். முல்லைத்தீவில் ஒருவர் கைது. இலங்கையின் தேர்தலை இலக்கு வைக்கும் ISIS-இன் நகர்வு. வங்காள விரிகுடா கடற் பிராந்தியத்தில் உருவாகியுள்ள தாளமுக்கம் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். திருகோணமலையில் கார் விபத்து, சிறுமியொருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. இலங்கையின் மதுவரை திணைக்களத்திற்கு அமைச்சரவை வழங்கியுள்ள அங்கீகாரம். மின்சார சபையின் விசேட அறிவிப்பு. தீவிரமடையும் வளிமண்டலவியல் நிலைமை, மறு அறிவித்தல் வரை வழங்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. 200 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹொக்கைன் போதைப் பொருளை கொண்டு வந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். பிலிப்பைன்ஸில் வசிக்கும் 47 வயதான உதவி கணக்காளரான பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் எத்தியோப்பியாவின் அடிஸ் அபாபில் இருந்து ஹொக்கைனுடன் தனது பயணத்தை தொடங்கி கட்டாரின் தோஹாவை வந்தடைந்தார். அதன் பின்னர் கட்டார் ஏர்வேஸ் விமானம் மூலம் நேற்று பிற்பகல் 4:30 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். குறித்த பெண் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் மற்றும் மா உள்ளிட்ட மசாலா பொருட்கள் அடங்கிய 3 பார்சல்களையும், 2 கிலோ 861 கிராம் எடையுள்ள இந்த ஹொக்கைன் போதைப் பொருள் அடங்கிய 3 பார்சல்களையும் தனது பயணப்பையில் மறைத்து வைத்திருந்தார். அவர் தனது நண்பர் மூலம் இந்த விமானத்தை ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்த விமானங்களுக்கான டிக்கெட் மற்றும் இலங்கையில் உள்ள சுற்றுலா ஹோட்டல்களில் 5 நாட்கள் தங்குவதற்கு மேலதிகமாக இந்த போதைப் பொருளை இலங்கைக்கு கொண்டு வந்து வழங்க $1,000 இந்த பெண்ணுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருள் சங்கிலிகளின் உரிமையாளர்கள் வசதிகளை ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்ததாக சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது வெளிப்படுத்தியுள்ளனர். மேலும் இந்த பெண் இதற்கு முன்னர் மலேசியா மற்றும் இந்தியாவிற்கு மசாலா பொருட்கள் அடங்கிய பார்சல்களில் ஹொக்கைன் போதைப் பொருளை எடுத்து சென்றுள்ளதாக சுங்க அதிகாரிகளிடம் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த சர்வதேச புலனாய்வு பிரிவின் தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட ஹொக்கைன் போதைப் பொருள் கையிருப்பு மற்றும் அவற்றை கொண்டு வந்த பெண்ணை மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அருகில் துப்பாக்கி ரவைகளுடன் ஒருவரை முள்ளியவளை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை முள்ளியவளை போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய இன்றுக்கு இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் ஒன்றினை சோதனை செய்த முள்ளியவளை போலீசார் வாகனத்தின் சாவிப்பட்டியில் இருந்து ஒரு கைக்குண்டு, T-56 ரக தோட்டாக்கள் 20 மற்றும் LMG ரக தோட்டாக்கள் 6 ஆகியவற்றை மீட்டுள்ளனர். சம்பவத்தில் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு எதிர்வரும் 26ஆம் தேதி ஜனாதிபதி விஜயம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தேர்தல் வெற்றியை மையப்படுத்தி புனையப்படும் ஒரு விடயமாக இந்தியாவில் 4 முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது சந்தேகத்தை தோற்றுவிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் முஷாரப் குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்ட காலமும் ஒரு தேர்தல் காலம். அதேபோன்று இந்தியாவில் 4 முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் காலகட்டம் இந்தியாவை பொறுத்தவரையில் தேர்தல் இடம்பெற்று வரும் காலகட்டம். இலங்கையை பொறுத்தவரை விரைவில் ஒரு தேர்தலை எதிர்பார்த்திருக்கும் ஒரு காலகட்டமாகும். அதனால் தேர்தல் வெற்றியை மையப்படுத்தி புனையப்படுகின்ற ஒரு விடயமாக இது இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் எழுகிறது. இந்திய அகமதாபாத் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ள 4 முஸ்லிம் இளைஞர்கள் தொடர்பாக இந்த சபையில் உறுப்பினர் ஒருவர் குறிப்பிடுகையில், முஸ்லிம் தீவிரவாதம் தலை தூக்கும் அபாயம் இருக்கிறது. சில காலங்களுக்கு முன்னரும் இது தொடர்பாக சபையில் தெரிவித்திருந்தேன். அதன் பிரகாரம் தற்போது இந்தியாவில் 4 முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதனால் இலங்கையில் மீண்டும் தீவிரவாதம் தலை தூக்கி வருகிறது என மிகவும் கடும் தொனியில் உரையாற்றியிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டு சில மணி நேரங்களில் ISIS இந்த தாக்குதலை நாங்கள் தான் நடத்தினோம் என உரிமை கோரினார்கள். ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டு பல வருடங்கள் கடந்தும் தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரே கண்டுபிடிக்கப்படாவிட்டாலும் இந்த தாக்குதலில் ISIS-க்கு எந்த தொடர்பும் இல்லை என
இது தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட அனைத்து விசாரணை குழுக்களும் தெரிவித்துள்ளன. இவ்வாறான பின்னணியில் April 21 தாக்குதல் நடத்தப்பட்டு சில மணி நேரங்களில் இந்த தாக்குதலுக்கு IS அமைப்பு உரிமை கோரியுள்ளது என்றும் இறந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்ட ISIS அமைப்பின் தலைவர் அபுபக்கர் பக்தாதி தான் உயிருடன் இருக்கிறேன் என அறிவித்தார் என சொல்லப்பட்ட விடயங்களுக்கு பின்னால் தேசிய சர்வதேச பெரும் சதி இருப்பதை எமது நாட்டு மக்கள் இப்போது புரிந்திருக்கின்ற சூழலில் தான் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட 4 இளைஞர்களின் சம்பவத்தை ISIS உடன் தொடர்பு படுத்தி இலங்கையில் முஸ்லிம் தீவிரவாதம் மேலும் தலை தூக்கப் போகிறது என்ற போர்வையில் தற்போது சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்றும் இந்த தாக்குதல் தொடர்பாக இந்தியாவின் புலனாய்வு அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருந்தார்கள். தாக்குதலுக்கு இந்தியாவுக்கு சம்பந்தம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு பல்வேறுபட்ட சம்பவங்கள் கருத்துக்கள் இருக்கின்ற நிலையில் புதிதாக வந்திருக்கும் இந்த செய்தி குறித்து நாட்டில் இருக்கின்ற சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் என்றார். தற்போது வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் தாளமுக்கம் உருவாகியுள்ளதாக இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களமும் இந்திய வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்துள்ளன. தென்கிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் அதனையொட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் நேற்றிரவு தாளமுக்க நிலை ஒன்று உருவாகியுள்ளது. இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவடைந்து நாளை ஒரு தாளமுக்கமாக வலுவடைந்து எதிர்வரும் 25 திகதி அளவில் ஒரு சூறாவளியாக உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூறாவளிக்கு ஓமான் நாட்டினால் பரிந்துரை செய்யப்பட்ட ரெமெல் எனும் பெயர் இதற்கு வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது எதிர்வரும் 25 திகதி அளவில் வடக்கு ஒரிசா அல்லது மேற்கு வங்கம் பகுதியினூடாக ஊடறுத்து செல்லலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்ட வானிலை முன்னறிவிப்பின்படி இலங்கையின் தென்மேற்கு கடல் பிராந்தியம் மற்றும் தென்கிழக்கு அரேபிய கடல் பிராந்தியத்தில் காற்றானது மணிக்கு 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதுடன் பலத்த மழையும் கடல் கொந்தளிப்பும் காணப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மீனவர் மற்றும் கடல்சார் தொழிலாளர்கள் சிவப்பு நிறம் தீட்டப்பட்ட பிராந்தியங்களில் எவ்வித செயற்பாடுகளிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் வானிலை முன்னறிவிப்பை அவதானமாக செவிமடுத்து செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருகோணமலை ஈச்சலம் பெற்று வட்டவன் பகுதியில் இடம்பெற்ற கார் விபத்தில் சிறுமியொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவமானது இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 6 வயதுடைய நிதர்சன் ஆதித்யா எனும் சிறுமி உயிரிழந்ததுடன் சிறுமியின் சகோதரனான 4 வயதுடைய நிதர்சன் அதிரேஷ் எனும் சிறுவன் படுகாயமடைந்துள்ளார். இவ்வாறு படுகாயமடைந்த சிறுவன் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஈச்சலம் பெற்ற போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையைச் சேர்ந்த கணவன் மனைவி இருவரும் 2 பிள்ளைகளுடன் மட்டக்களப்பு நோக்கி பயணித்த போதே அவர்கள் பயணித்த கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து பாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. எனினும் கணவன் மனைவி இருவரும் காயங்களின்றி உயிர் தப்பியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் உயிரிழந்த சிறுமியின் சடலம் மூதூர் தள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை மதுவரி திணைக்களத்திற்கான வருமான நிர்வாக முறைமை ஒன்றை நிறுவுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கை மதுவரி திணைக்களம் வருமானம் ஈட்டும் திணைக்களமாக இருந்தாலும் திணைக்களத்தில் தற்போதுள்ள பழைய முறைமைகள் அதன் வருவாய் நிர்வாக செயற்பாடுகளுக்கு துணை புரிவதில் பயனற்றவையாக இருப்பதால் வருவாய் கசிவு மற்றும் முறைகேடுகள் போன்ற திறமையின்மைகள் ஏற்படுகின்றன. இதற்கமைய ஏனைய நிறுவனங்களின் தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளுடன் இணைந்து செயற்படுவதில் சிக்கல் நிலைமைகள் ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறுகிறது. இதன்படி இலங்கை மதுவரி திணைக்களத்திற்கான வருமான நிர்வாக முறைமையொன்றை அறிமுகம் செய்வதற்கு நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியால் பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அடிப்படை கடமைகளை நிறைவேற்றும் முகமாக மிகவும் வினைத்திறனுள்ள மற்றும் பயனுள்ள தகவல்கள் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப அமைப்பை நிறுவும் நோக்குடன் அனைத்து தரவு பரிமாற்றம் இடர் மேலாண்மை மற்றும் வருவாய் ஒப்பீடு ஆகியவற்றை மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள மின்சார தடைகளை மிக விரைவாக அறிவிக்கக்கூடிய புதிய முறைமையை இலங்கை மின்சார சபை அறிமுகப்படுத்தியுள்ளது.
1987 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அதிகளவானோர் முயற்சி செய்வதால் பலருக்கு தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்கு மிக பின்வரும் நடைமுறைகளை பின்பற்றுமாறு இலங்கை மின்சார சபை வாடிக்கையாளர்களிடம் கோரியுள்ளது. நாட்டில் நிலவும் மோசமான காலநிலை காரணமாக அதிகளவான பகுதிகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவிலேயே குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 3 நாட்களில் 36,900 மின்கம்பு சேதங்கள் பதிவாகியுள்ளன. இதன் காரணமாக 3,00,000 அதிகமான வாடிக்கையாளர்களுக்கு மின் விநியோகம் வழங்குவது தடைபட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த பாதிப்புகளை சீராக்குவதற்காக ஊழியர்கள் 24 மணி நேரமும் கடமையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மின்சாரம் தடைப்பட்ட இடங்களுக்கு அடுத்த 24 மணித்தியாலங்களில் மின்சாரம் விநியோகிக்கப்பட உள்ளது. அதேவேளை மின்சார பாவனையாளர்கள் தங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் 1987 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அல்லது குறுஞ்செய்தி மூலம் தொடர்பு கொள்ளலாம் என சுட்டிக்காட்டியுள்ளார். தென்மேல் பருவ பெயர்ச்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 24 மணித்தியாலத்திற்கான வானிலை நிலவரம் தொடர்பில் இன்று பகல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது.